இந்தியன் அசோசியேஷன் அமைப்பின் முதல் தேசிய மாநாடு 1883 டிசம்பர் 28 முதல் 30 வரை கல்கத்தாவில் நடைபெற்றது. 1876 இந்த அமைப்பை தோற்றுவித்தவர்கள் சுரேந்திரநாத் பானர்ஜி, ஆனந்த மோகன் போஸ் ஆகியோர் ஆவர். 1885 தோன்றிய இந்திய தேசிய காங்கிரசுக்கு முன்னர் நாட்டில் விளங்கிய மிக முக்கிய தேசிய அமைப்பாக இது இருந்தது. இந்திய அசோசியேஷனின் முதல் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் ராம்தானு லஹிரி ஆவார். இவர் வங்காள சமூக சீர்திருத்த இயக்கங்களின் முக்கியமான ஆளுமையாவார். சுய ஆட்சி, கல்வி, செயல்படுத்தும் அமைப்புகளிலிருந்து நீதித்துறையை தனியே பிரித்தல், இந்தியர்களுக்கு அரசு பணியில் அதிக வேலைவாய்ப்பு போன்ற பிரச்சினைகளை இந்த மாநாட்டில் அவர்கள் விவாதித்தனர். இந்தியன் அசோசியேஷனின் முக்கிய நோக்கங்கள் என்பன மக்களின் அரசியல் அறிவு, லௌகீக முன்னேற்றம் ஆகியவற்றை பரப்புதல் ஆகும். மேலும் பொது அரசியல் ஆர்வம் மற்றும் விருப்பங்களின் அடிப்படையில் மக்களின் ஒற்றுமையை உருவாக்கி அதற்கு பாடுபடுதலும் ஆகும். சமூக நல்லிணக்கத்தை பரப்புதல், அச்சமயம் இயங்கிய பொது இயக்கங்களில் மக்களை இணைத்தல் ஆகியவையும் இந்த அமைப்பின் நோக்கங்களாகும். 1886 டிசம்பரில் இந்திய தேசிய காங்கிரசுக்கு தனது ஆதரவை அளித்து அதனுடன் இணையும் முடிவை இந்தியன் அசோசியேஷன் அமைப்பு எடுத்தது. 1885 டிசம்பர் 28 இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு பம்பாயில் 72 பிரதிநிதிகளுடன் நடைபெற்றது. சாதாரண அரசியல் கட்சி என்பதற்கு மேலாக அரசியல் மனம் கொண்ட தனிநபர்களின் கூட்டமாக விளங்கியது. அந்த தனிநபர்கள் அரசாங்க சீர்திருத்தங்களில் ஆர்வம் உடையவர்களாகவும் இருந்தார்கள். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் 20 அது அரசியல் தன்னாட்சியை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திடம் கேட்டுக்கொண்டிருந்தது. எனினும் 1905 நிகழ்ந்த வங்காள பிரிவினைக்கு பிறகு காங்கிரஸ் கணிசமான அரசியல் சீர்திருத்தங்களை உயர்த்தி கேட்டது. அது வளர்ச்சி நிலையில் தொடர்ச்சியாக முழு சுதந்திரத்தையும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திடம் வலியுறுத்தியது. இந்திய தேசிய காங்கிரசின் நிறுவன உறுப்பினர்கள் என்போர் இப்போது குறிப்பிடப்படுவோர் ஆவர். ஆலன் ஆக்டோவியன் ஹியூம், பத்ருதீன் தியாப்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, பெரோசாமா மேத்தா, தாதாபாய் நவரோஜி, கே டி திலங், ஜி கே பிள்ளை, சென்னை ஐனாவரத்தைச் சேர்ந்த ரங்கைய நாயுடு, கோபால் கணேஷ் அகர்கர் ஆகியோர் ஆவர். 1920 மகாத்மா காந்தியின் செல்வாக்கினால் காங்கிரஸ் என்பது மேற்கத்திய கல்வி பெற்ற உயர் வகுப்பினருடைய ஆதிக்கத்திலிருந்து மீண்டு வெகு மக்கள் நிறுவனமாக மாறியது. பல்வேறுபட்ட மக்கள் பிரிவினரை இந்திய சுதந்திரத்திற்காக ஒன்றுபட்டு போராட காங்கிரஸ் வேண்டிக் கொண்டது. புகழ்பெற்ற இந்தி கவிஞர் சுமித்ரா நந்தன்பந்த் அவர்களையும் இன்று நினைவு கூர்வோம். இன்று அவர் காலமான தினமாகும். 1977 டிசம்பர் 28 அவர் மறைந்த நாள். சாயாவாத்தின் 3வது தூண் என்று பரவலாக குறிப்பிடப்படும் அவர் ஞானபீட பரிசு பெற்ற முதல் ஹிந்தி கவிஞராவார். இயற்கையை பாடும் கவிஞரான அவர் மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் தாகூர், அரவிந்தர் ஆகியோரின் கருத்துக்களின் செல்வாக்கை பெற்றவர். காந்தியை பற்றி அவர் எழுதிய ஒரு கவிதை அவரது ஞானபீட பரிசு பெற்ற கவிதை தொகுப்பான சிதம்பராவில் இடம்பெற்றுள்ளது. அதில் அவர் சொல்கிறார், 1960 சுமித்ரா நந்தன்பந்த் சாகித்ய அகாடமி விருதை பெற்றார். 1961 பத்மபூஷன் விருதை வழங்கி இந்திய அரசு அவரை கௌரவித்தது. 1977 டிசம்பர் 28 உத்தரப்பிரதேச பிரயாக்ராஜ் நகரில் அவர் காலமானார். உத்தரகாண்டில் கௌஷனி நகரில் உள்ள அவரது இளம் பருவ வீடு அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டுள்ளது.